பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை வரும் 23ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம். அரசு தேர்வுகள் துறை இயக்ககம் அறிவிப்பு. ஆடி மாதம் முடிந்து ஆவணி முகூர்த்த நாள் தொடங்கியதால் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்வு. விலை உயர்வால் வியாபாரிகள் விவசாயிகள் மகிழ்ச்சி. மதுரையில் பாழடைந்த 600 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அகற்றம். குடியிருப்பு வாசிகள் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கீழடி அகழாய்வில் புதிதாக கண்டெடுக்கப்பட்ட சுடுமண் முத்திரைகள். ஆயிரக்கணக்கான தொன்மை பொருட்களை காட்சிப்படுத்த தொல்லியல் துறை நடவடிக்கை. திருச்சி அருகே புது ஐயன் வாய்க்காலில் தண்ணீர் வராததால் 1600 ஏக்கரில் பாசனம் பாதிப்பு. ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்காலை தூருவார விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரியில் வரும் 26ஆம் தேதி முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரை நிகழ்த்துவார் என அறிவிப்பு. சிவகங்கை அருகே குடிமராமத்து பணியில் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை கோரி கண்மாயில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். தான் நாட்டை விட்டு செல்லும் போது பணத்தை அள்ளிச் சென்றதாக கூறுவது சுத்த பொய் என்றும் மீண்டும் நாடு திரும்புவேன் என்றும் ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கனி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்த வாரம் புத்தாக்க பயிற்சி மற்றும் கணினி பயிற்சி நடத்தப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். எதிரி நாட்டு ஏவுகணைகளில் இருந்து இந்திய போர் விமானங்களை காக்கும் சாப் எனும் புதிய கருவியை இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது தலிபான்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பொதுமக்கள் இருவர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையம் வரும் 24ஆம் தேதி சிறப்பு கூட்டத்தை கூட்டவுள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி சார்ஜாவில் தொடங்கும் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்த ஆண்டு தொடங்க உள்ள கற்பித்தல் வாசிப்பு இயக்கம் எனும் புதிய திட்டத்திற்கு ரூபாய் 200 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற சுடோக்கு என்ற புதிய விளையாட்டை கண்டுபிடித்த ஜப்பானை சேர்ந்த மகி காஜி என்பவர் புற்றுநோயால் மரணமடைந்தார். உலகின் முதல் 100 பணக்காரர்கள் வரிசையில் இந்தியாவின் டிமார்ட் உரிமையாளர் ராதாகிஷன் தாமணி இணைந்துள்ளார். பெட்ரோல் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் டீசல் மாடல்களுக்கு மவுசு அதிகரித்துள்ளதாக ஹூண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயணிகளுக்கு வழங்கியதற்காக இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு சென்னை மாநகராட்சி ரூபாய் 25,000 அபராதம் விதித்துள்ளது.
பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை ஆகஸ்ட் 23 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று காரணமாக நடப்பு கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஆகஸ்ட் 23ஆம் முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பிறந்த தேதி மற்றும் பதிவெண்ணை பதிவிட்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மொத்த பூ மார்க்கெட்டில் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட பூக்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதத்தின் முதல் முகூர்த்த நாள் வெள்ளிக்கிழமை வருவதாலும் 21ஆம் தேதி கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதாலும் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் கிலோ ரூபாய் 200 விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது ரூபாய் 1800 விற்பனையானது. இதேபோல் முல்லைப்பூவும் தற்பொழுது ரூபாய் 1000 விற்பனையானது. ரோஸ் ரூபாய் 200, அரளிப்பூ ரூபாய் 250 விற்பனையானது. இதேபோல் அனைத்து பூக்களின் விலைகளும் உயர்ந்துள்ள நிலையில் இதன் விலை ஏற்றம் ஆவணி மாதம் முகூர்த்த நாட்கள் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி பெட்டவாய்த்தலை தலைப்பிலிருந்து எலமனூர் கடைமடை வரை புது ஐயன் வாய்க்கால் மூலம் 1600 ஏக்கர் பாசனம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புது ஐயன் வாய்க்காலில் நில அளவைகள் மூலம் நில அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்றும் வாய்க்காலின் இருபுறமும் சுவர் கட்ட வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது காவிரியில் தண்ணீர் ஓடியும் மக்கள் தொடர்ந்து குப்பைகளை கொட்டியும் கட்டடங்களையும் கட்டியும் வாய்க்காலை மூடிவிட்டதால் புது ஐயன் வாய்க்காலில் தண்ணீர் வராமல் உள்ளதாக குற்றம் சாட்டினர். இதையடுத்து உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டி முக்கம்பு உதவி பொறியாளரிடம் மனு அளித்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இப்போ ஒவ்வொரு வருடமும் தண்ணி வந்தும் வாய்க்காலில் தண்ணி வந்தும் பாசனம் இல்லையாங்கிற நிலையில தான் இப்போ ஒரு முதல் கட்டமாக இப்போ நம்ம வந்து ஒரு புது அதிகாரிங்க வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து முதல் கட்டமாக நம்ம கோரிக்கையை அவங்க கவனத்துக்கு கொண்டு போவோங்கிற முறையில் சொல்லியிருக்கிறோம். புதுசாக வந்து அந்த ஐயன் வாய்க்காலுக்குன்னு ஒரு புதிய நிர்வாகிகள் இப்போ வந்து தேர்ந்த அந்த பாசனத்துக்கென்றே நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க தொடர்ந்து அதிகாரிகளை சந்திப்பது பார்ப்பது எப்படி இருந்தாலும் அளந்து முடிக்கிற வரைக்கும் தொடர் போராட்டம் நடக்கும், மீண்டும் மீண்டும் போராட்டம் நடக்கும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட ஆத்திக்குளம் திட்ட பகுதியில் 304 பழைய குடியிருப்புகளும் ஆரப்பாளையம் மஞ்சள்மேடு பகுதியில் 300 பழைய குடியிருப்புகளும் இடிக்கப்பட்டு 2 திட்ட பகுதிகளிலும் தலா 320 புதிய குடியிருப்புகள் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த குடியிருப்புகளில் இடிப்பதற்கு முன்பு வரை அங்கு வசித்த குடியிருப்பு வாசிகள் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அடையாள அட்டை பெறவில்லை எனில் வரும் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை KK நகர் தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரிய அலுவலகத்தில் ஆஜராகி தங்களுக்கான அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனிஷேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளில் இதுவரை முதுமக்கள் தாளியுடன் மனித எலும்புக்கூடுகள், சங்கு வளையல்கள், பருகுநீர் குவளை, பகடைக்காய், உழவிற்கு பயன்படுத்தும் கல்லான கருவி, கருப்பு சிகப்பு நிறம் கொண்ட மண் குவளை, கருப்பு சிகப்பு நிறம் கொண்ட மண் போடு உள்ளிட்ட 1000கணக்கான தொன்மையான பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் அகரம் அகழாய்வு தளத்தில் சுடுமண்ணால் ஆன முத்திரை புதிதாக கண்டறியப்பட்டுள்ளது. முத்திரையின் நீளம் அகலம் ஆகியவற்றை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ள தொல்லியல் துறையினர் அதன் பயன்பாடு குறித்தும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்ற பிறகு பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கான சட்டப்பேரவை கூட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என சட்டப்பேரவை செயலர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 26ஆம் தேதி காலை 9:30 கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரை நிகழ்த்துவார் என்றும் அன்றைய தினமே அலுவல் ஆய்வுக்குழு கூடி சட்டப்பேரவையை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும் என்றும் சட்டப்பேரவை செயலர் தெரிவித்துள்ளார்.
இக்கூட்டத் தொடரில் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக 10,100 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் கேட்டு மத்திய அரசுக்கு கோப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவை செயலர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானின் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தலிபான் தீவிரவாதிகளை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என இலங்கையின் முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், தலிபான் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்காலத்தை கருதி முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஜிஹாத் உள்ளிட்ட தீவிரவாதிகளுக்கு மையப்புள்ளியாக தலிபானின் இடம் அமைந்தால் அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விக்ரமசிங்கே கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே தற்போது காபூலில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தை அப்புறப்படுத்தவும் மத்திய ஆசியாவுக்கான தூதரகத்தை வேறு இடத்தில் ஏற்படுத்தவும் இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பாமியின் புத்தர் சிலையை உடைத்த தலிபான்களை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டால் சமீபத்தில் அழித்துளிக்கப்பட்ட தீவிரவாதத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு இது வழி அமைக்கும் என்றும் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அவ்வப்போது பெய்த மழையின் காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து துவங்கியுள்ளது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் கொரோனா 2வது அலையின் காரணமாக கடந்த மே மாதம் முதல் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அருவியில் குளிக்க அனுமதி இல்லாமல் தொடர்ந்து தடையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 760 ஏக்கர் பரப்புள்ள மேலநெட்டூர் கண்மாயில் குடிமராமத்து பணிக்காக 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இப்பணியை மேற்கொண்ட பாசன விவசாய குழு 50% பணிகளை மட்டும் முடித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் குடிமராமத்து பணியில் 500,000 ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி கண்மாயில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கருத்து கூறிய விவசாயி ஐயங்காளை செந்தில்வேலன் குடிமராமத்திற்கு அரசிடமிருந்து நிதி வந்ததும் தருவதாக கூறி மேலநெட்டூர் கிராம பணம் ரூபாய் 30 லட்சத்தை பாசன விவசாயிகள் குழு வாங்கி பணியை தொடங்கியது என்றும் ஆனால் 50% பணிகள் கூட முடியவில்லை என்றும் கூறினார். இதுகுறித்து பதில் அளித்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குடிமராமத்து பணி நடந்தவரை ரூபாய் 38 லட்சம் வரை நிதியை விடுவித்துள்ளோம் என்றும் தொடர்ந்து பணியை மேற்கொள்ள விவசாயிகள் குழு அக்கறை காட்டவில்லை என்றும் கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சில்வார்பட்டி ஊராட்சியில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 2வது வகுப்பு படிக்கும் மாணவர் பிரதேஷ், இந்த மாணவர் 1வது வகுப்பு படிக்கும்போது இருந்தே உலக நாடுகளின் பெயர்கள், அவற்றின் தலைநகரத்தின் பெயரை கூறி அந்த நாட்டின் கொடியை அடையாளம் காட்டுவதில் சிறந்து விளங்கினார். இந்நிலையில் மாணவரின் பெற்றோர் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்களின் தீவிர பயிற்சியால் தற்பொழுது மாணவர் பிரதேஷ் 4 நிமிடம் 12 வினாடிகளில் 200 நாடுகளின் தேசிய கொடியை பார்த்து அந்த நாட்டின் பெயரை கூறி அவற்றின் தலைநகரத்தின் பெயரையும் கூறி இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் 2021 இடம் பிடித்துள்ளார். சாதனை படைத்த பள்ளி மாணவர் பிரதீஷுக்கு தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டினர். மேலும் இந்த மாணவர் 330 திருக்குறள், பாரத் ரத்னா விருது வாங்கியவர்களின் பெயர் மற்றும் வருடத்தை கூறுதல் உள்ளிட்ட பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சிவனின் திருவிளையாடலை மையமாக கொண்டு நடைபெறும் ஆவணி மூல திருவிழா மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக விழாவின் சிகர நிகழ்ச்சியான விட்டுக்கு மண் சுமந்த லீலை நடைபெற்றது. இதற்காக சொக்கநாதர், மீனாட்சியம்மன் பிரியா விடையுடன் எழுந்தருளி 4 அடி வீதிகளில் வலம் வந்தனர். பின்னர் சுவாமி அம்மனுடன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடனும் திருவாதவூர் அருளாளர் மாணிக்கவாசகர் ஆகியோரும் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள பழைய திருமண மண்டபத்தில் எழுந்தருளினர். இதையடுத்து சுவாமி வேடமணிந்த சிவாச்சாரியரும் மன்னர் வேடமணிந்த சிவாச்சாரியாரும் சுவாமியின் பிட்டுக்காக பிரம்படிப்பட்டு மண் சுமந்த லீலையை நிகழ்த்தி காட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகில் உள்ள அதிராம்பட்டினம் தேர்வு நிலை பேரூராட்சி பேருந்து நிலையத்தில் பேரூராட்சிக்கு சொந்தமான வணிக வளாகம் உள்ளது. இதில் கடந்த முறை ஏலமிடப்பட்டு முறையாக வாடகை கட்டாதவர்களை அப்புறப்படுத்தி அந்த கடைகள் பூட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தது.
இந்நிலையில் அந்த கடைகளை வாடகைக்கு விடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்ட பேரூராட்சி நிர்வாகம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஏலமிட ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுபற்றி தகவல் அறிந்த பொதுமக்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பேரூராட்சி அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியில் பாதாள சாக்கடைக்காக ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன. இந்த பள்ளத்தில் சென்னையிலிருந்து காரைக்குடிக்கு 20-க்கும் மேற்பட்டவர்களுடன் திருமணத்திற்காக வந்த வேன் ஒன்று பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் வேனில் வந்தவர்கள் சிறு காயத்துடன் தப்பித்து வெளியே வந்தனர். இந்த நிலையில் இதுபோன்று வாகன விபத்துகள் அடிக்கடி நடந்து வருகிறது என பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தொடர்ந்து பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை விரைந்து முடித்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடுமாறு பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் வரும் 27-ஆம் தேதி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பி என் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் வேளாண்மை சார்ந்த துறையிலான தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிற சார்புத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். எனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் பொது கோரிக்கைகளை தெரிவித்தும் தனிநபர் குறைகள் குறித்து மனுக்கள் அளித்தும் பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிப்பாடி பள்ளம் எனும் ஊரிலிருந்து கையக்குளம், கணபாபுரம் போன்ற கிராமங்களுக்கு செல்லும் பாதை உள்ளது. இந்த பாதையை தனியார் ஒருவர் வழிமறித்து ஆக்கிரமிப்பு செய்து யாரும் செல்லாத வண்ணம் தடை செய்துள்ளார். இதன் காரணமாக அந்த ஊரில் உள்ள பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றுப்பாதை வழியாகத்தான் கீழ்பெண்ணாத்தூர் செல்ல வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த பொதுப்பாதையை தனியாரிடமிருந்து மீட்டுத் தரக்கோரி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே பெருங்கட்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புறநோயாளிகள் அமர்வதற்கான இருக்கைகள் பழுதடைந்து சேதமடைந்துள்ளது. இதனை விரைவில் சரிசெய்து தருமாறு பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத நல்லிணக்க நாள் உறுதி மேற்கொள்ளும் நிகழ்வு ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பணியாளர்கள், அரசு அலுவலர்கள் என 100-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உளவு பிரிவில் பணியாற்றும் போலீசாரின் மன இறுக்கத்தை போக்கும் வகையில் அவர்களுக்கு மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது. இதில் ADSP பாலமுருகன், DSP லாமேக் மற்றும் மாவட்டத்தின் அனைத்து காவல் நிலையங்களில் பணியாற்றும் உளவு பிரிவு போலீசார் கலந்து கொண்டனர். கும்பகோணம் பணாத்துறை தெருவில் சாலையை சீர் செய்யாததால் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் நகராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் சாலையை சீரமைக்காததால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் சாலையை சீரமைக்க உத்தரவாதம் அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே உள்ள எம் கள்ளுப்பட்டு பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஊரணி கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கி வந்தது. இந்த ஊரணி சரிவர பராமரிப்பு இல்லாததாலும் கிராமத்தின் கழிவுநீர் ஊரணியில் கலந்ததாலும் மாசடைந்து சுகாதார சீர்கேட்டுடன் மாறியது. இந்நிலையில் 35 ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்த ஊரணியை தன்னார்வ அமைப்பினர் தற்போது தூர்வாரி வருகின்றனர். இந்த பணிகளை உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏ பி ஐயப்பன் ஆய்வு மேற்கொண்டார். ஊரணியில் பணி நிறைவடைந்தவுடன் சுற்றுச்சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எம்எல்ஏ ஐயப்பன் உறுதியளித்தார்.
மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் செயல்பட்டு வரும் பழ சந்தையில் நூற்றுக்கணக்கான மொத்த விற்பனை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக போதிய விற்பனை மற்றும் விலை இல்லாத நிலையில் நூற்றுக்கணக்கான மூட்டைகளில் உள்ள ஆரஞ்சு சாத்துக்குடி பழங்கள் அழுகி வீணாகின்றன. இதையடுத்து போதிய விற்பனை இல்லாத நிலையில் பழ வியாபாரிகள் மூட்டை மூட்டையாக ஆரஞ்சு சாத்துக்குடி பழங்களை சாலையோரங்களில் கொட்டி சென்றனர். மதுரை பழச்சந்தை அமைந்துள்ள பகுதியில் உள்ள சாலையோரங்களில் மூட்டை மூட்டையாக பழங்கள் கொட்டப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கேரளாவை ஒட்டி அமைந்துள்ளதால் ஆண்டுதோறும் ஓணம் பண்டிகை இங்கு வசிக்கும் கேரள மக்களாலும் கல்லூரிகளிலும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஓணம் பண்டிகையை ஒட்டி மகாபலி மன்னரை வரவேற்கும் விதமாக தனியார் கல்லூரிகளில் ஓணம் கொண்டாடப்பட்டது. அத்தப்பு கோலம் இடப்பட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் கேரள பாரம்பரிய உடை அணிந்து வந்திருந்தனர். மேலும் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மகாபலி நாடகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் கிராமத்தைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி குப்பு தனது 5வது பெண்ணும் மாற்றுத்திறனாளியுமான ரஜினியுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டிலிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பீரோ என பல்வேறு பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இந்நிலையில் யாருடைய உதவியும் ஆதரவும் இல்லாத நிலையில் அதே வீட்டில் குப்புவும் அவரது மகள் ரஜினியும் வசித்து வருவதாகவும் கிராம நிர்வாக அலுவலர் கூட இதுவரை கணக்கெடுக்க வரவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கணவரை இழந்த விதவை பெண்ணான தேன்மொழி என்பவர் தனது 3 பெண் குழந்தைகளுடன் பெரியகுளம் பகுதியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவருக்கும் அதே பகுதியில் உள்ள மற்றொரு தரப்பினருக்கும் இடையே இருந்த நிலத்தகராறு காரணமாக தேன்மொழியின் வீட்டின் கூரையை சேதப்படுத்தி எதிர்த்தரப்பினர் சூறையாடியுள்ளனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் தேன்மொழியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சத்தியமங்கலம் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மறியல் போராட்டத்தில் தேன்மொழி குடும்பத்தினருடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள மீனவர்களுக்காக புதிய கடல்வள சட்டங்களை இயற்ற உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் புரட்சியாளர் சிங்காரவேலர் சமூக சேவை இயக்கம் மற்றும் AITUC மீனவ தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் மீனவர்களை பாதிக்கும் வகையில் புதிதாக இயற்ற உள்ள தேசிய கடல்வள மசோதாவை மத்திய அரசு உடனடியாக கைவிட வலியுறுத்தி முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பிரபல திரைப்பட சண்டை பயிற்சி இயக்குநரான ஜூடோ ரத்னம் என்பவர் தரணம்பேட்டை பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இதனிடையே அவர் குடும்பத்துடன் சென்னைக்கு சென்ற சமயத்தில் அவரது வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 20,000 ரூபாய் ரொக்கம், உயர் ரக ரோலக்ஸ் வாட்சுகள், 1/2 கிலோ வெள்ளிப்பொருட்கள் மற்றும் பட்டுப்புடவைகள் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அதிர்ச்சியடைந்த அவர் குடியாத்தம் போலீசாரிடம் புகார் செய்தார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாதவரம் பகுதியில் ஒரு குடோனில் நிறுத்தி வைத்திருந்த லாரியை போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டபோது அதில் சுமார் 4.5 டன் எடை உள்ள தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மூடைகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கிடங்கின் உரிமையாளர் சந்திரகுமார் ஜெயின் மற்றும் லாரி ஓட்டுநர் அலாவுதீன் ஆகிய இருவரையும் கைது செய்து மாதவரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒடுக்கத்தூர் வனச்சரகத்திற்குட்பட்ட எல்லப்பன் பட்டியை அடுத்த எடத்திரு பகுதியில் முருகேசன் என்பவருக்கு சொந்த விவசாய கிணற்றில் சுமார் 10 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு விழுந்துள்ளது. இதையடுத்து வினோத்குமார் மற்றும் அசோக்குமார் என்ற 2 பாம்புபிடி வீரர்களை அழைத்து கிணற்றில் விழுந்து கிடந்த 10 அடி நீளம் கொண்ட மலைப்பாம்பை பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் இதுகுறித்து ஒடுக்கத்தூர் வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை மீட்டு ஒடுக்கத்தூர் வனச்சரகம் கருத்த மலை காப்பு காட்டில் விட்டனர்.
திருவள்ளூரில் எழில்மிகு அரசு அலுவலக திட்டத்தின் கீழ் வருடந்தோறும் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான எழில்மிகு அரசு அலுவலக திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தூய்மை பணிகளை ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தொடங்கி வைத்தார். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள துறை வாரியான அலுவலகங்கள், செய்தியாளர்கள் அறை ஆகியவற்றை ஆட்சியர் தூய்மை செய்தார். அங்குள்ள கழிப்பறைகளில் நீண்ட காலமாக துர்நாற்றம் வீசி வந்த நிலையில் அதனை ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தூய்மை செய்தார். அலுவலகங்களில் தேங்கியிருந்த குப்பைகள், தூசு படர்ந்திருந்த சுவர்களையும் அவர் துடைப்பம் கொண்டு தூய்மை செய்தார். ஆட்சியரே களமிறங்கி தூய்மை பணியில் ஈடுபட்ட செயலுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. திருவள்ளூரில் காமராஜர் சிலை அருகே உள்ள சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டுள்ள பழக்கடை, பூக்கடை, சிற்றுண்டி கடைகளை திருவள்ளூர் டிஎஸ்பி சந்திரதாசன் நேரில் சென்று கடைகளை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். மீண்டும் அப்பகுதியில் கடை வைக்கப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து புதிதாக அமைக்கப்பட்ட ஆக்ஸிஜன் அறையை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு திறந்து வைத்தார். பின் அங்கிருந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனையை நவீனப்படுத்தி தரம் உயர்த்தி ஸ்கேன் சென்டர் அமைக்க வேண்டும் என தொடர்ச்சியாக பொதுமக்கள் கோரிக்கை எழுப்பி வருகின்றனர். இதையடுத்து அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி கம்பம் அரசு மருத்துவமனை முன் நகர தலைவர் அறிவழகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மதுவிலக்கு போலீசார் வேப்பூர் அடுத்த ஓரங்கூர் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கள்ளச்சாராயம் விற்றுக் கொண்டிருந்த இருவர் போலீசாரை பார்த்ததும் தப்பி ஓட முயன்றனர். அதில் ஒருவரை மட்டும் போலீசார் பிடித்து அவரிடமிருந்த 20 லிட்டர் சாராயம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய நபரை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கருப்பம்புலம் தெற்குக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவர் வந்து கொண்டிருந்த போது வீட்டுக்கு அருகே உள்ள சாலையில் முன்விரோதம் காரணமாக உறவினர் சிவராஜ் உள்ளிட்ட 6 பேர் அறிவாளர் ரவியை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். பின்னர் போலீசார் உடலை கைப்பற்றி வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி வைத்து தலைமறைவான 6 பேரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அடுத்த நொச்சிக்குப்பம் குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி 200க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த நடுக்காடுபட்டி, வெள்ளிப்பூலாம்பட்டி, ஆண்டிய கவுண்டன்பட்டி ஆகிய கிராமங்களில் முறையான வேலை தரவில்லை என கூறி 100 நாள் வேலை பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் சுகாதார ஆய்வாளர் மத்திய அழகன் மற்றும் அதிகாரிகள் முகக்கவசம் அணியாதவர்கள் குறித்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது முகக்கவசம் அணியாமல் வந்த மணிவண்ணன் என்பவரை அங்கு பணியில் இருந்த காவலர் பார்த்திபன் தட்டி கேட்டுள்ளார். இதையடுத்து மணிவண்ணன் காவலரை கத்தியால் குத்தியதில் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். இதனையடுத்து கத்தியால் குத்திய அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தேங்கல்பாளையம் பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பால் சொசைட்டி மற்றும் நியாய விலை கடை செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அருகில் உள்ள கிருஷ்ணன் என்பவர் அப்பகுதியை கடந்த சில ஆண்டுகளாக கம்பி வேலி அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளார். இதனையடுத்து மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் ஜேசிபி இயந்திரம் மூலம் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மேலக்கடாரம் கிராமத்தைச் சேர்ந்த முனியசாமி மனைவி சண்முகவள்ளி என்பவர் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை வீட்டில் வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார். இவரை கைது செய்த போலீசார் கடலாடி தாசில்தார் சேகர் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அப்போது ₹50,000 அபராதமாக கட்ட வேண்டும் அல்லது 1 வருடம் சிறை அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார்.
வேளாண் சட்டத்தை வாபஸ் பெற வலியுறுத்தி டெல்லியில் கடந்த 9 மாதங்களாக நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காவேரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு விவசாய பிரதிநிதிகள் அரியலூரிலிருந்து கடந்த 10ஆம் தேதி 12 விவசாயிகள் டெல்லிக்கு சென்றனர். இதனையடுத்து டெல்லி போலீசார் தமிழக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து 12 விவசாயிகள் ரயில் மூலம் அரியலூர் வந்தடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருமணி குறுக்காத்தூர் முணுக்கப்பட்டு ஆகிய இடங்களில் ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு என கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள அங்காளம்மன் கோவில் அம்மன் சிலை உடைக்கப்பட்ட புகாரில் ஆலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரித்தனர். அந்த விசாரணையில் துணி டெய்லரான அவர் தமது வாழ்க்கை முன்னேறாமல் போனதற்கு சாமிதான் காரணம் என்று கருதியதால் தாம் போதையில் இருந்தபோது சிலையை உடைத்ததாக தெரிவித்தார். இதனையடுத்து கண்ணனை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசுர்கோட்டை புறவழிச்சாலை அருகே அரசு பேருந்தும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து விபத்தில் சிக்கிய காரை மீட்டெடுத்தனர். தொடர்ந்து எலவனாசுர்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாப்புளூர் அருகே உள்ள இடங்கண்ணி ஊராட்சிக்குட்பட்ட அன்னக்காரன்பேட்டை கிராமத்தில் உள்ள 3 மற்றும் 4 வார்டுக்குட்பட்ட பொதுமக்கள் வேலைக்கு செல்வதற்கு 2 வடிகால் ஓடையை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. தற்போது பெய்து வரும் மழையால் ஓடைகளில் தண்ணீர் அதிகரித்துள்ளது. இதனால் ஓடைகளை கடந்து பணிக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு தங்களுக்கு வேறு பகுதியில் வேலை வழங்க வேண்டும் என்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்து உள்ள ஒரு கிராமத்தில் நிலத்தகராறு காரணமாக சிவராமன் மற்றும் அவரது மனைவி விஷ்ணுபிரியா ஆகியோரை கொலை செய்ததாக சத்யராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைக்கு கொண்டு செல்லும் சமயத்தில் காவலர் பிடியிலிருந்து கைதி சத்யராஜ் தப்பி ஓடியுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் தப்பி ஓடிய கைதி சத்யராஜை தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள கோவிந்தசாமி நகர் பகுதியில் வசித்து வந்த சக்திவேல் என்பவரது மனைவி சங்குவதி இவர் தனது மகள் கவிதா மற்றும் பேத்தி சாதனாவுடன் பவானி ஆற்றில் துணி துவைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது சிறுமி சாதனா நீரில் சிக்கியுள்ளார். அப்போது சங்குவதியும் கவிதாவும் சிறுமியை காப்பாற்ற முயன்ற போது அருகில் இருந்தவர்கள் சிறுமியை மீட்ட நிலையில் சங்குவதி மற்றும் கவிதா ஆகியோர் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். பின்னர் வந்த தீயணைப்பு மீட்புத் துறையினர் இருவரது உடல்களை பவானி ஆற்று பாலத்தின் அருகே மீட்டனர். மேலும் போலீசார் இருவரது உடல்களை உடற்கூறு ஆய்விற்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர்.